ஈகை திருநாளாம் புனித ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளதன் ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் ஒட்டி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக பிஜேபி தலைவர் கே அண்ணாமலை உள்ளிட்ட தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் புனித ரமலான் மாதத்தில் நோன்பிருந்து சிறப்பு வழிபாடு நடத்தும் இஸ்லாமியர்கள் ரமலான் மாத நிறைவில் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடுவதாக தெரிவித்துள்ளார் இந்த விழா இணக்கமான அமைதியான வளமான சமூகத்தை கட்டமைப்பதற்கு பாடுபட மக்களை ஊக்கப்படுத்துவதாக உள்ளதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர் புனிதமான ரம்ஜான் பண்டிகையின் போது மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கும் ஏழைகள் மற்றும் நலிந்த மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கும் நம்மை அர்ப்பணிக்க உறுதியேற்போம் என தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் ரம்சான் புனித மாதம் நிறைவடைவதை குறிக்கும் ரம்ஜான் பண்டிகை உண்மையான அர்ப்பணிப்பு அறக்குடை மற்றும் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதன் கொண்டாட்டமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் இந்த திருநாள் சமுதாயத்தின் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் மேம்படுத்தட்டும் என கூறியுள்ளார் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியமும் முன்னேற்றமும் கிடைக்க வாழ்த்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளாா் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த மனிதகுல சேவைக்கு நம்மையே அர்ப்பணித்துக் கொள்ளும் நாள் ரமலான் பண்டிகை என குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் புனித ரமலான் மாதம் முழுவதும் தங்கள் நோன்பு கடமைகளை ஆற்றி ஏழை எளியோர்களுக்கு உதவி புரிந்து கருணை அன்பு இரக்கம் ஈகை ஆகிய உயரிய பண்புகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று வாழ்ந்து படைத்த இறைவன் சிந்தனையில் பகல் எல்லாம் உடல் வருத்தி உண்ணான் முன்பிருந்து எளியோருக்கும் வலியோருக்கும் இரக்கம் காட்டும் இனிய திருநாள் ரமலான் பண்டிகை என கூறியுள்ளார் இதேபோன்று பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகளின் தலைவர்களும் ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனா்